ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தியரம்ஸு. தியரம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெயினான தியரம்ஸ்னால் பிபிடி தியரம், ஏபிடி தியரம், பித்தாகரஸ் தியரம், அதுக்கப்புறம் டேஞ்சன்ட் கார்ட் தியரம். ஸோ இதில் பிபிடியில் ஏபிடியில் இதில் எல்லாத்துலேயுமே கன்வர்ஸும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதனால் இந்த பிபிடி தியரம், ஏபிடி தியரம் அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அதனுடைய கன்வர்ஸும் நம்ம பார்த்துடலாம். சரி, இப்போது பிபிடி தியரம், இது ஒரு தியரம் பற்றின. தியரம்னா என்னன்னா ட்ரூத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, ஒரு கான்செப்டை, ஒரு லாவை வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அந்த எக்ஸ்பிளனேஷன் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், வி கால் இட் அஸ் அ தியரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்துட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய டென்த்தில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் அண்ட் த ஃபார்மோஸ்ட் தியரம், தட் இஸ் கால்ட் அஸ் பிபிடி தியரம், பேசிக் ப்ரொபோஷனாலிட்டி தியரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். விச் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் தேல்ஸ் தியரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ பிபிடி தியரம்னாலும் தேல்ஸ் தியரம்னாலும் ஒன்று தான், ரெண்டு வேற வேற கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்போ இந்த பிபிடி தியரம் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சில பேசிக் கான்செப்ட்ஸ் வந்துட்டு தெரியணும். அந்த பேசிக் கான்செப்ட் என்ன அப்படின்றத சொல்கிறோம் பாருங்க. அதாவது நம்ம சின்ன வயசில் வந்துட்டு படிச்சிருக்கோம் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளுடைய ஃபார்முலா, ஞாபகம் இருக்கா? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளுக்கு ஹாஃப் இன்டூ பேஸ் இன்டூ ஹைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம், கரெக்டா? ஸோ திஸ் இஸ் த ஃபார்முலா ஃபார் ஃபைண்டிங் அவுட் ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிள்குள்ள எவ்வளோ ஏரியா இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு ஹாஃப் இன்டூ பேஸ் இன்டூ ஹைட்னு சொல்லி ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம். அந்த ஃபார்முலாவை இப்போ நம்ம பயன்படுத்துவோம். ஸோ இதில் இந்த பேஸ்னா என்ன, ஹைட்னா என்ன? ஸோ எந்த ஒரு வேர்டெக்ஸ் இருந்தால் ஒரு 90 டிகிரியில் ஒரு லைன் போய் ஆப்போசிட் சைடில் மோதிச்சு அப்படின்னா அந்த லைனுக்கு பேர் தான் நம்ம ஹைட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். திஸ் இஸ் கால்ட் அஸ் ஹைட். ஸோ அது எந்த சைடில் எதில் போய் மோதுதோ அது வந்து பேஸ். அப்போ இந்த ட்ரையாங்கிளில் இது ஸ்ட்ரைட்டாக போயிட்டு 90 டிகிரியில் இந்த லைனில் மோதிச்சுன்னா அப்போ இது பேஸு, இது ஹைட். ஸோ ட்ரையாங்கிளுக்கு மட்டும் மூணு சைடுமே பேஸாக இருக்கும், மூணு பக்கத்துக்குமே நம்ம என்ன செய்யலாம், ஹைட்டு வரையலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு லைன் வரைஞ்சிங்க அப்படின்னா அப்போ என்ன ஆகிடும், இது ஹைட் ஆகிடும், இது பேஸ் ஆகிடும். இங்கிருந்து ஒரு லைன் வரைகிறீங்க அப்படின்னா அப்போ இது ஹைட் ஆகிடும், இது பேஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம வரையலாம். இது ஃபர்ஸ்ட் கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கடுத்தது ஹைட் எப்படி வரையணும், ட்ரையாங்கிள்லேருந்து 90 டிகிரிக்கு ஒரு ஹைட் வரையணும். சரி, சப்போஸ் அது அப்டியூஸ் ட்ரையாங்கிளாக இருந்தால், அப்டியூஸ்னா என்ன, மோர் தென் 90 டிகிரி. ஸோ இந்த மாதிரி மோர் தென் 90 டிகிரியில் ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆயிருந்தால் நம்ம அப்டியூஸ் ட்ரையாங்கிள் சொல்கிறோம். இப்போ இருக்க ஹைட் எங்கே ஃபார்ம் ஆயிருக்கும்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவுட் சைட் ட்ரையாங்கிள், ட்ரையாங்கிளுக்கு வெளியே ஃபார்ம் ஆயிருக்கும், சரியா? ஸோ இந்த ரெண்டு கான்செப்ட் உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிருக்கணும். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளுடைய ஃபார்முலா ஹாஃப் இன்டூ பேஸ் இன்டூ ஹைட்டு, அதே மாதிரி அப்டியூஸ் ட்ரையாங்கிளுக்கு ஹைட் வந்து எங்கே ஃபார்ம் ஆயிருக்கும், அவுட் சைட் த ட்ரையாங்கிளில் ஃபார்ம் ஆயிருக்கும். இப்போ தியரமுடைய ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். இது எல்லா ட்ரையாங்கிள்ஸுமே பொருந்தும். நம்ம நிறைய கைண்ட் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் வந்து சின்ன வயசில் படிச்சிருப்போம் இல்லையா, அந்த எல்லா ட்ரையாங்கிளுக்குமே இந்த லா வந்து பொருந்தும். If a straight line is drawn parallel to one side of a triangle intersecting the other two sides, then it divides the two sides in the same ratio அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதாவது என்னன்னா, ஒரு ட்ரையாங்கிள் எடுத்து வரைஞ்சிக்க சொல்கிறாங்க, அது எந்த ட்ரையாங்கிளாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த கைண்ட் ஆஃப் ட்ரையாங்கிளாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏபிசின்னு நான் இந்த இடத்துல எடுத்திருக்கேன். இதை ஒரு லைன் வந்துட்டு க்ராஸ் பண்ணுது, அந்த லைன் வந்துட்டு இட் ஷுட் பி பேரலல் டு பிசி, லைக் த லைன் பிஎல். இப்போ நான் ஒரு லைன் வரைஞ்சிருக்கேன், அந்த லைன் பிசின்ற சைடுக்கு பேரலாக இருக்கு, லெட் திஸ் லைன் பி டிஇ. ஓகே, என்ன பண்ணியிருக்கேன் பாருங்க, ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிருக்கேன், ஒரு லைன் வரைஞ்சிருக்கேன், அந்த லைன் எதுக்கு பேரலா இருக்கு, ஒரு சைடுக்கு பேரலா இருக்கு. அப்போ இந்த ரெண்டு சைட்ஸையும் கட் பண்ணுது, கட் பண்ணுதா இல்லையா? அப்போ எந்த ரேஷியோவில் இந்த லைன் இந்த சைட்ஸை டிவைட் பண்ணோம்னா சேம் ரேஷியோவில் டிவைட் பண்ணணும் சொல்லி சொல்லியிருக்காங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பக்கம் ஏடி பை டிபின்றது ரேஷியோனா, அப்போ இந்த பக்கம் ரேஷியோ என்ன ஃபார்ம் ஆயிருக்கும்னா ஏஇ பை இசின்னு சொல்லி ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ ஏடி பை டிபின்னா அதே சேம் ரேஷியோ இந்த பக்கம் என்னென்ன ஃபார்ம் ஆகும், ஏஇ பை ஈசின்னு சொல்லிட்டு ஃபார்ம் ஆயிருக்கும். இல்லை சப்போஸ் இந்த பக்கம் வந்துட்டு கீழே இருந்து போகுது, என்ன எடுத்துக்கலாம், பிடி பை டிஏ அப்படின்னு எடுத்தோம்னா இங்கே ரேஷியோ கீழே இருந்தால் எடுக்கணும், சிஇ பை இஏ அப்படின்னு சொல்லிட்டு எடுப்போம். இல்லை சப்போஸ் இங்கே ஏடி பை ஏபின்னு எடுக்கிறோம், அப்போ இந்த சைடு என்னென்ன ஃபார்ம் ஆகும்னா ஏஇ பை ஏசின்னு சொல்லிட்டு வரும். ஸோ நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, இந்த பக்கம் என்ன ரேஷியோ ஃபார்ம் ஆகுதோ அதே மாதிரி தான் இந்த பக்கமும் ரேஷியோ ஃபார்ம் ஆகும், மாற்றி ஃபார்ம் ஆகாது. உதாரணத்துக்கு ஏடி பை ஏபின்னா இந்த பக்கம் ஏஇ பை ஏஇசின்னு சொல்லி ஃபார்ம் ஆகாது, புரியுதா? இந்த பக்கம் எப்படி ரேஷியோ உருவாகுதோ அதே மாதிரி தான் இந்த பக்கமும் ரேஷியோ உருவாகும். ஸோ ஒரு ட்ரையாங்கிளில் ஒரு சைடுக்கு பேரலா ஒரு லைன் வரைகிறேன், அது மிச்ச ரெண்டு சைட்ஸ் இன்டர்செக்ட் பண்ணுது, எப்படி இன்டர்செக்ட் பண்ணுது, சேம் ரேஷியோவில் டிவைட் பண்ணுது. சரி, இப்போ தியரம் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். இஃப் எ ஸ்ட்ரைட் லைன் இஸ் ட்ரான் வரைஞ்சிட்டா பேரலல் டு ஒன் சைட், ஓகே, ஆஃப் அ ட்ரையாங்கிள் இன்டர்செக்டிங் த அதர் டூ சைட்ஸ், மிச்சர் இந்த சைட்ஸ் இன்டர்செக்ட் பண்ணதா பாருங்க, தென் இட் டிவைட்ஸ் த டூ சைட்ஸ், இந்த லைனை இந்த ரெண்டு சைட்ஸை டிவைட் பண்ணுது.
எப்படி டிவைட் பண்ணது? டிவைட்ஸ் த டூ சைட்ஸ் இன் த சேம் ரேஷியோ, சேம் ரேஷியோல டிவைட் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். சோ இவ்வளவு தான் தியரமோட ஸ்டேட்மெண்ட். கிளியர்? இப்போ இந்த தியரமை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கிவன் எடுத்துக்கலாம். இந்த டயகிராம் உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் கிவன், கிவன் என்னன்னா அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது தான் கிவன். ஸோ ஃபர்ஸ்ட் அவன் என்ன கொடுத்துருக்கான், இன்ன ட்ரையாங்கிள் ஏபிசி. ஏபிசின்னு சொல்லக்கூடிய ட்ரையாங்கிளில் லைன் எல் இஸ் ட்ரான் பேரலல் டு பிசி. கரெக்ட் தானே? எல் இஸ் ட்ரான் பேரலல் டு பிசி, இன்டர்செக்ட்ஸ் ஏபி அட் டி அண்ட் ஏசி அட் இ. ஸோ ஏபிசின்ற ட்ரையாங்கிளில் எல்ன்ற லைன் வரைஞ்சிருக்கேன், அது பிசிக்கு பேரலாக இருக்குது, அது எங்கே இன்டர்செக்ட் ஆகுது, ஏபிஏ டீன்ற பாயிண்ட்லையும் ஏசிஏ ஈன்ற பாயிண்ட்லையும் கட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். சரி, இப்போ நான் என்ன பண்ணணும், ஐ ஹாவ் டு ப்ரூவ். வாட் டு ஐ ஹாவ் டு ப்ரூவ்? ஸோ ஏடி பை டிபி இஸ் ஈக்குவல் டு ஏஇ பை ஈசி. தட் இஸ் இந்த சைடில் எந்த ரேஷியோவில் கட் பண்ணதோ அதே சைடில் தான், அதே இந்த சைடில் என்ன ரேஷியோவில் கட் பண்ணதோ அதே ரேஷியோவில் தான் இந்த பக்கமும் கட் பண்ணுது அப்படின்றத நான் ப்ரூவ் பண்ணி ஆகணும். சரி, இப்போ நான் என்ன செய்கிற போறேன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எழுத போகிறேன். கன்ஸ்ட்ரக்ஷன்னா என்னன்னா நான் அடிஷ்னலாக என்ன பண்ண போகிறேன். ஓகே, இங்கே ஒரு ரெண்டு பாயிண்ட் வரும், இது நான் போடும்போது போட்டதான் உங்களுக்கு வந்துட்டு போடும்போது எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் உங்களுக்கு இது புரியும். சரி, இப்போ ப்ரூஃப் என்கிட்ட என்ன நல்ல ஆதாரங்கள் இருக்குது, இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு என்கிட்ட என்னென்ன ஆதாரங்கள் இருக்குது. ஃபர்ஸ்ட் இந்த ட்ரையாங்கிளை திரும்ப வரைஞ்சிப்போம். இதை ஏன்னு எடுத்துக்கோங்க, இதை பின்னு எடுத்துக்கோங்க, இது சின்னு எடுத்துக்கோங்க. இது ஆல்ரெடி வரைஞ்ச மாதிரி லைன் எல், இது என்னென்னு எடுத்துக்கலாம் டி, இது இ. இன்னும் கூட கொஞ்சம் பெருசாக வரைஞ்சிக்கலாம் டயக்ராம் விசிபிலிட்டிக்காக. எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இங்கே நான் ஹைட் வரைய போகிறேன். இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ட்ரையாங்கிளுக்கு மூணு சைடுமே வைஸ் பேஸாக இருக்கும், மூணு ஹைட்ஸ் வரையலாம் அப்படின்றது நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ இந்த ட்ரையாங்கிள் ஏடின்ற ட்ரையாங்கிள் மட்டும் எடுத்துக்கோங்க, இது ஹைட்னா அப்போ ஏடின்றது பேஸா. இங்கே ஏதாவது ஒரு நேம் கொடுங்க, என்ன நேம் கொடுக்கலாம், டிஇ வரைக்கும் எடுத்துருவோம், எஃப் வரைக்கும் கொடுத்துருங்க. இப்போ இஎஃப்ன்றது ஹைட் அப்படின்னா, இஎஃப்ன்றது ஹைட்னா அப்போ ஏடின்றது பேஸு, கரெக்டா இல்லையா? அதே மாதிரி இப்போ புதுசாக உருவாக்கி இருக்கிற ட்ரையாங்கிள் என்ன, பிடிஇயா? இந்த பிடிஇக்கு நல்லா பார்த்துக்கோங்க, இது அப்யூஸ் ட்ரையாங்கிளா இல்லையா? உங்களுக்கு செகண்ட் ரூல் ஒன்று சொன்னேன், அப்யூஸ் ட்ரையாங்கிளா இருந்தால் அவுட் சைட் ட்ரையாங்கிள் வந்துட்டு ஹைட் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இது ட்ரையாங்கிளா இருந்தால் இதுக்கும் இதே தான் ஹைட்டு, இஎஃப் தான் ஹைட்டு. ஆனால் இந்த இடத்துல பேஸ் என்ன வரும், பிடின்றது வரும். இந்த ட்ரையாங்கிள் தனியாக வரைஞ்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். பாருங்க, இப்போ இதுதான் டிபிஇ, இது அப்யூஸ் ட்ரையாங்கிள். அப்போ இந்த இடத்துல இருந்து ஹைட் வரைஞ்சினா ஹைட் வந்துட்டு இப்படி ஃபார்ம் ஆகும், சரியா? ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சது என்னன்னா இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் ஏடின்னு சொல்லக்கூடிய ட்ரையாங்கிள் டிபின்னு சொல்லக்கூடிய ட்ரையாங்கிள் ரெண்டுத்துக்குமே ஹைட் வந்துட்டு இஎஃப் தான். பட் இந்த ட்ரையாங்கிள் வரும்போது பேஸ் இதுவாக இருக்கும், இந்த ட்ரையாங்கிள் வரும்போது பேஸ் இதுவாக இருக்கும், சரியா? இப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்ம்ல அப்ளை பண்ணுங்க, இன் ட்ரையாங்கிள் ஏடிஇ, ஏடின்னு சொல்லக்கூடிய ட்ரையாங்கிளில் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்ம்ல, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏடிஇ இஸ் ஈக்குவல் டு ஃபார்ம்ல என்ன, ஹாஃப் இன்டூ பேஸ் இன்டூ ஹைட், which is equal to half into இந்த ட்ரையாங்கிளுக்கு பேஸ் என்ன ஏடியா, into height என்ன EF. அடுத்தது இந்த ட்ரையாங்கிள் எடுங்க, இது என்ன ட்ரையாங்கிள், இன் ட்ரையாங்கிள் BDE. BDE னு சொல்லக்கூடிய ட்ரையாங்கிள்ல ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் BDE போடுங்க, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் BDE ஒன்ஸ் அகைன் the same formula, half into base into height, which is equal to half into base. இப்போ இந்த ட்ரையாங்கிள் வரும்போது, இந்த செகண்ட் ட்ரையாங்கிள் வரும்போது பேஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த பிடி பார்ட் வரும்னு சொல்லிட்டு. ஸோ பிடி இன்டு ஹைட், அதே அவுட் சைடில் அதே இஎஃப் தான் ஃபார்ம் ஆயிருக்கு.
சோ இப்போ இதல பாத்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிளுக்கு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் போட்டுருக்கேன் இந்த ட்ரையாங்கிளுக்கு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் போட்டுருக்கேன் இப்போ இந்த ரெண்டு ஏரியாக்கு ரேஷியோ கண்டுபிடிங்க ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ADE பை ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் BDE இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் இன்டு AD இன்டு EF by half into BD into EF half half cancel EF EF cancel so AD by BD னு சொல்லிட்டு வந்திருக்கு take this as equation number 1 இப்போ நான் என்ன செஞ்சா एक्चुअली ஸ்டார்டிங்ல இந்த BA ஜாயின் பண்ணலையா நான் இல்லாதது நான் சேர்த்தேன் அப்ப அத கன்ஸ்ட்ரக்ஷன்ல எழுதுங்க ஜாய் BE முடிச்சிட்டீங்க இப்போ நான் எதை எடுத்துர்க்கேன் இந்த ADE யும் BDE யும் எடுத்துர்க்கேன் இப்போ இந்த டயகிராம் திரும்ப வரையிடுங்க A, B, C, D, E. Last time எதை join பண்ணா? B, E join பண்ணா? இப்போ நான் D, C join பண்ணப் போறேன். அப்போ height வந்து இங்க form ஆகும். Last time இங்க F னு எடுத்தே, அப்ப இங்க என்ன எடுத்துக்கலாம்? G. So இப்போ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இங்க நான் ரெண்டு triangle என்னவா எடுத்துக்கணும்? ஒரு triangle ADE, இன்னொரு triangle DEC. இப்போ ADE triangle-க்கு DG தான் height, AE தான் base. அதே மாதிரி DEC னு சொல்லக்கூடிய triangle-க்கு EC தான் பேஸ் ஹைட் அதே DG தான் சோ ரெண்டு ட்ரையாங்கிளுக்கும் ஹைட் ஒண்ணா வரும் பேஸ் மட்டும் தான் வேற வேறயா வரும் சோ இப்போ இதே மாதிரி இதுக்கு போடுங்க இன் ட்ரையாங்கிள் ADE ஒன்ஸ் அகைன் சேம் திங் இது ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் இங்க செகண்ட் ட்ரையாங்கிள் இங்க இங்க ஃபர்ஸ்ட் இங்க செகண்ட் எடுத்தோம் இங்க இங்க ஃபர்ஸ்ட் இங்க செகண்ட் எடுத்துருவோம் இன் ட்ரையாங்கிள் ADE ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ADE இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் இன்டு பேஸ் இன்டு ஹைட் which is equal to half into base enna ade triangle base enna ae ya into height enna dg adut edunga in triangle id enna dec dec bce eppadi vena ezhudhikalam in triangle dce area of triangle dce is equal to once again half into base into height which is equal to half into பேஸ் என்ன வரும் இந்த ட்ரையாங்கிள் வரும்போது பேஸ் ஈஸியா பாருங்க இன்டு ஹைட் வந்து டிஜி ஓகே ரைட் இப்போ இந்த கிவன் வந்து வேண்டாம் அடிச்சிரலாம் இப்போ போடுங்க ஹாஃப் இன்டு ஈசி இன்டு டிஜி ஆ இப்போ இது ரெண்டுக்கு ரேஷியோ கண்டுபிடிங்க தேர்ஃபோர் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏடிஇ பை ஏரியா of triangle DCE is equal to half into AE into DG by half into EC into DG half of cancel ஆயிடும் DG DG cancel ஆயிடும் AE by EC னு சொல்லி எழுதுங்க take this as equation number 2 okay so first equation கிடைச்சிருக்கு second equation கிடைச்சிருக்கு actually பார்த்திருந்தீங்க தெரிஞ்சிருக்கும் இது நீங்க ப்ரூவ் பண்ண வேண்டியதுடைய LHS இது நீங்க ப்ரூவ் பண்ண வேண்டியதுடைய RHS சோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஒன்ல நான் என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதுனா ஜாயின் BE போட்டா செகண்ட்ல என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதுறேன் CD-ய ஜாயின் பண்ணிருக்கேன் ஜாயின் CD அவ்வளவுதான் இது ரெண்டு தான் கன்ஸ்ட்ரக்ஷன்ல வரும் இதல பாத்துக்கோங்க இது நீங்க ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து நீங்க ப்ரூவ் பண்ண வேண்டிய LHS செகண்ட் ஈக்குவேஷன் வந்து நீங்க ப்ரூவ் பண்ண வேண்டிய RHS இப்போ ரெண்டுதையும் எடுத்துறோம் இது ரெண்டுத்தையும் லிங்கிங் ஃபேக்டர் நமக்கு தேவை சோ லிங்கிங் ஃபேக்டர் அப்படினா இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் ஒருங்கிணைக்கிற ஒரு ஃபேக்டர் நமக்கு தேவை இப்போ நாம இந்த ரெண்டு டயகிராமையும் ஒன்னா சேர்த்து இந்த மெயின் டயகிராமை வரையலாம் ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சேன் BE வரையேன் கரெக்ட்டா அதுக்கு ஹைட் இங்க இருந்து வரையினா ஹைட் இங்க இருந்து வரையஞ்சா இதுக்கு என்னன்னு பேர் கொடுத்தேன் EF னு பேர் கொடுத்தேன் அடுத்து எதை ஜாயின் பண்ண DC-ய ஜாயின் பண்ண இதுக்கு ஹைட் இப்படி வரையங்க இதுக்கு வந்து என்னன்னு பேர் கொடுத்தேன் G-னு சொல்லிட்டு பேர் கொடுத்தேன் கரெக்ட் தானே இப்போ இந்த பார்ட்ல நமக்கு தேவையில்ல நமக்கு அந்த ரேஷியோஸ சப்போர்ட் பண்ற மாதிரி ரெண்டு விஷயம் கிடைச்சதுனா போதுமானது இப்ப பாருங்க இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ் என்ன ட்ரையாங்கிள் DBE DCE இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுமே சேம் parallel lines-க்கு நடுவுல இருக்கா இல்லையா என்னென்ன parallel lines DE-க்கும் BC-க்கும் நடுவுல இருக்கு சோ ட்ரையாங்கிள் DBE and ட்ரையாங்கிள் DCE are between
same parallel lines, between the same parallel lines DE and BC. So in the rendu triangle me parallel lines, same parallel lines ku nadula irukku. At the same time they have same base, they have same base. Base என்னனு சொல்லி கேட்டிங்கனா DEன்றது common base ஆ இருக்கு. கரெக்ட்டா பாருங்க, இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுக்குமே same parallel lines நடுவுல இருக்கு. DE BCன்ற parallel lines நடுவுல இருக்கு. At the same time இந்த ட்ரையாங்கிள் ரெண்டுத்துக்குமே base வந்துட்டு ஒரு base common ஆ இருக்கு. DEன்ற base common ஆ இருக்கு. அப்படி இருக்கறனால இந்த புதுசா உருவாயிருக்க ரெண்டு ட்ரையாங்கிளுக்கு area same ஆ இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லணும். Therefore area of triangle DBE is equal to area of triangle DEC. Area of triangle DEC. இது வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம், this can be taken as equation number 3. இது வந்து equation number 3 எடுத்துக்கோங்க. இப்போ என்ன எழுதலாம்னா, நீங்க from 1 2 and 3, 1 2 and 3 மூலமா first one உடைய result என்ன, AD by DB is equal to AE by EC. அவ்வளவுதான் பாருங்க, ரிசல்ட் வந்துருச்சு பாருங்க. இதை தான் நீங்க ப்ரூவ் பண்ணணும். ஹென்ஸ்